ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வரவிருக்கும் டிஎன்பிசி குரூப் ஃபோர் வியோ பொதுத்தேர்வில் பொதுத்தமிழில் அதிக மதிப்பெண் பெற வேண்டுமா எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கியுள்ள எட்டாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் எட்நூற்றி முப்பத்தி மூணு பக்கங்கள் அடங்கிய இந்த அருமையான புத்தகத்தின் விலை வெறும் ஐநூறு ரூபாய் மட்டுமே ப்ளஸ் கொரியர் சார்ஜ் இந்த புத்தகம் உங்களுக்கு வேண்டுமென்றால் டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய அட்ரஸை அனுப்பி வைத்தால் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டாப் டென் தமிழ் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போறோம்னா நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தமிழக அரசு அங்கன்வாடி மையத்திலிருந்து வேலை பதவிச்சிருக்காங்க என்ன பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ஐசிடிஎஸ் ஜாப்ஸ் வேகன்சி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட காலை பணியிடங்கள் உங்கள் சொந்த ஊரிலே இதோடைய அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கொடுக்குறோம் இப்போ நார்மல் நோட்டிகேஷன் பார்க்கலாம் ஜாப் பொறுத்த வரைக்கும் போது அங்கன்வாடி மொத்தம் மூணு விதமான பதவிகளை கொடுத்துருக்காங்க அங்கன்வாடி வர்க்கர் அங்கன்வாடி உதவியில் சொல்லுவாங்க மினி அங்கன்வாடி வர்க்கர் அங்கன்வாடி பணியாளர் அடுத்தது அங்கன்வாடி எல்பர் குறு அங்கன்வாடி பணியாக சொல்லுவாங்க தகுதியை பொறுத்த வரைக்கும் எழுது படிக்க தெரிந்திருக்க வேண்டும் எயித்து டென்த்து டுவெல்த்து எனி டிகிரி முடித்தவங்க வரையும் வந்து அனைவரும் வந்து விண்ணப்பிக்கலாம் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வயது வரம்பு முறை வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி வரகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுது படிக்க தெரிந்திருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்கும் வயசு வந்து பார்த்திங்கன்னா இருபது வயது முதல் நாற்பது வயசுக்குள்ளே இருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்கும் மையத்தில் அருகில் வசிப்பாக இருத்தல் வேண்டும் விதவை கணவரால் கைவிடப்பட்டோர் சம்மந்தப்பட்ட இதில் ஊரிய சான்றுகளால் அனுப்ப வேண்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதரவற்ற விதை தான் சமர்ப்பிக்க வேண்டும் அடுத்தது வந்து மினி அங்கன்வாடி வர்க்கர் அங்கன்வாடி பணியாளர் சொல்லுவாங்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் வயது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயசு முதல் முப்பத்தஞ்சு வயசு இருக்க வேண்டும் விதவை ஆதரவற்ற விதவை கணவரால் கைவிட போட்டு அஞ்சு வயசு அதிகம் தளர்வு வந்து கொடுத்துருக்காங்க விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்கும் மையத்தில் அதிகல் வசிப்பாளர் இருத்தல் வேண்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட உக்குப்பினர் இதெல்லாம் இருந்துச்சு நீங்க நினைக்கலாம் ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி எல்பர்மன் அங்கன்வாடி எல்ப சொல்லுவாங்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்கும் வயது இருபத்தி ஐந்து வயசு முதல் முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள இருக்க வேண்டும் விதவை ஆதரவற்ற விதவை கணவனால் கைவிடப்பட்டோர் ஐந்து வயசு தளர்வு இருக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட எண்ணெயில பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசு வந்து தளர்வு இப்போ மலைவாழ் பகுதி மட்டும் குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா இருபதுல இருபத்தஞ்சு பைசு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் வந்து கொடுக்குறாங்க நீங்கள் வந்து விண்ணப்பிக்கும் மையத்தில் அறிகள் வைசிப்பராக இருக்க வேண்டும் விதவை கணவராக கைவிடப்பட்டோர் சம்பந்தப்பட்ட என்னில் ஊரிய வகுப்பு சான்று சமர்ப்பிக்க வேண்டும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அதனால் பார்த்திங்கன்னா சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் பார்த்திங்கன்னா சா சான்றிதழ் சமர்ப்ப வேண்டும் சொல்லியிருக்காங்க தேர்வு செய்யும் முறை வந்து தேர்வு கிடையாது கட்டணம் கிடையாது உங்கள் சொந்த உரியல பார்த்தீங்கன்னா வேலை நோட்டிஃபிகேஷன் லீஸ்ட் எது பார்த்திங்கன்னா தமிழக அரசு அங்கே இறை மூன்று பதவிகள் அறிவிப்பு வந்துவிட்டது ஆனால் விண்ணப்பிக்கும் தேதி அறிவிப்பு விரைவில் நிலையாக பார்த்திங்கன்னா அப்டிஷனாக சொல்லியிருக்காங்க அதோடைய வெப்சைட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய பெரிய டிஎன்பிசி டாப் டென் தமிழ் பைசியூ